என்னுடைய தாயார் எங்களுடைய தாப்பனாலாம் இந்து குடும்பத்திலேருந்து வந்தவர்கள், நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களெல்லாம் தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா படிப்பு, அதிகமான படிப்பெல்லாம் கிடையாது. என் தாயார் ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் அப்பா முந்தி இறந்துட்டாங்க, என்னுடைய தகப்பனாரை முந்தி கத்தர் எடுத்து கொண்டார். என்னுடைய தாயார் ஒரு நாள் சொன்னாங்க, நான் வந்து உங்கள் அப்பாவை இத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன், நேரில் வந்து நின்று என்கிட்ட பேசினாங்க, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், இயேசு எங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு, நீயும் வந்துரு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவ்வளோதான், வேற எதுவும் சொன்னாங்களே இல்லை, அவ்வளோதான் பார்த்தேன்னு. அப்போ எதுனாலன்னு தெரில அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சிட்டு ஆண்டவர் எங்கள் அம்மாவை ஆயத்தப்படுத்துகிறார், நீ சந்திக்க ஆயத்தப்படு, மரணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று. சிலருக்கு அது மாதிரி தெரிஞ்சால் என்ன அர்த்தம், தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ ஆயத்தப்படு, நீ மரணத்தை சந்திக்கிற நாள் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம், ஆயத்தப்படுத்துவார். சிலருடைய கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சிலர் வந்து பாருங்க, சிலரை ஒரு மகளை ஒரு மகனை அது மாதிரி இளம் வயதில் இறந்துட்டா ரொம்ப தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, அவனுடைய இருதயம் ரொம்ப இளகின இருதயமாக இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆறுதல், யார் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் அடைய மாட்டாங்க, அப்படி அழுவாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், ஒரு சகோதரி தன் மகளுக்காக இழந்ததுனால் அவ்வளோ துக்கப்பட்டு அழுது மாதக்கணக்கு அழுது கொண்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற, உன் மகளை நான் சந்தோஷமாக தானே வச்சுருக்கிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தை காண்பித்தார். பரலோகத்தில் அந்த மகள் வெள்ளை அங்கரி தரித்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதை கத்தர் காண்பித்தாராம், அவனால் பார்க்க முடிந்தது. அவங்க சொன்னாங்க, அதுக்கு பிறகு அந்த துக்கம் என் உள்ளத்தை விட்டு நீங்கிவிட்டது, என் மகளை குறித்த அந்த வேதனை நீங்கிவிட்டது. சில சமயம் சிலரை ஆறுதல் படுத்த இந்த மாதிரி ஒரு காட்சியை காண்பித்து ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார், ஏதாவது ஒரு விதத்தில் ஆறுதல் படுத்தி தாங்கி நடத்திடுவார். அதனால் நீங்கள் பிரியமானவங்களை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு பிரியமானவளை பறி கொடுத்து தவித்து என்ன பண்ணுறதுக்கு ஆறுதலை அடைய முடியலன்னு நினைக்கலாம், இயேசுவால் ஆறுதல் படுத்த முடியாத ஒரு நபர் இருக்க முடியாது, அவர் ஆறுதல் படுத்தி தாங்கி நடத்துவார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.